என்னுடைய கனவு வந்து 15 வயசுல இருந்து அப்பா இறந்துட்டாங்க. எல்லாருமே வந்து அப்பாவுடைய பேமெண்ட் வந்தோம்னா அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப், எல்லாரும் எனக்கு கொடு உனக்கு கொடுன்ற போது நாங்க கொடுக்கலன்ற போது ஃபேமிலியே என்ன தனியா ஒதுக்குனாங்க. ஏன்னா இந்த வயசுலயே நீ ஒதுக்கிட்டு இருக்க, அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு. அப்பல இருந்தே இந்த சோப்பு சீப்பு விக்கிறன்ற பேர் தான் வாங்கின, தீபான்றதை விட சோப்பு சீப்பு விக்கிறன் தான் பேர் வாங்கினேன். அப்பவே சவால் விட்டேன், நான் ஒரு நாள் பிளைட்ல ஏறுவேன், ஓபிஸ் கூட வைப்பேன்னு சொல்லிட்டு. எல்லாரும் என்ன வந்து இப்போ 39 வயசு ஆகுது, போன வருஷம் வரைக்கும் கூட கிண்டல் பண்ணாங்க, இந்த வருஷம் வரைக்கும் கிண்டல் பண்ணாங்க. பிளைட்ல ஏறுவேன் போத்தி சொய்வேன்னா டைலரிங்க. எனக்கு கொஞ்சம் ஃபைனல் கால்ல ப்ராப்ளம் வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ரொம்ப எதிர்ப்பு, நீ இதை பண்ணாத அதை பண்ணாத எல்லாருமே. என் பையன் காலேஜ் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் இயர்னால அவன் ரொம்ப கிண்டல் பண்ணுவான், என்னம்மா நீங்க சோப்பு சீப்பெல்லாம் வித்துட்டு இருக்கீங்க, நான் படிச்சு உங்களை வந்து என்ன வேணுமோ நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவான். ஆனா இப்ப அவன் பாத்தீங்கன்னா எனக்கு பாஸ்போர்ட் எடுங்க, எனக்கு வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணுங்க, என் பசங்க எல்லாரும் இப்ப என் டீம்ல இருக்கோங்க. என்ன கமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே நீ விளையாட்டுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சிருந்தேன், ஆனா நீ போடுற போட்டோ எல்லாம் பார்க்கும் போது ரியலாவே இருக்கு. இதுக்காகவே நான் வெஸ்டேஜ் என்னன்றதே எனக்கு தெளிவா சொல்லுன்னு என் டவுன்லைன்ல இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை நம்பவே மாட்டாங்க. அப்பல இருந்தே இவன் பேகை தூக்குவா, அதை தூக்குவா, இதை பண்ணுவா, லாஸ்ட்ல டைலரிங் பண்ணா இடுப்போலின்னா அப்படின்னு என்ன எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை எப்படி பண்ணுவேன்னு நினைச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஃபிளைட்டை தொடும் போது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பெரிய சாதனை எனக்கு உண்மையிலேயே. சென்னையில இருந்துட்டு பிஆர் எங்குமே அவ்வளவா போக மாட்டேன், ஏன்னா கரெக்டா இருக்கும் எனக்கு டைமிங், பாதி ஒர்க் அது இதுன்ட்டு, ஏன்னா நிறைய கடன்ல இருந்தேன் நானு. அதனால என்னுடைய வாழ்க்கையே திருப்பி போட்ட வெஸ்டேஜுக்குன்னு இல்லை, எனக்கு ஒரு 39 ஃபேமிலி. அது இல்லாம என்னுடைய அப்ளைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில போன் அடிச்சாரு 6 மணிக்கு, எல்லாம் எடுத்து வச்சுட்டியா, பேக் எடுத்துட்டியா, அதை பண்ணிட்டியா, இதை பண்ணிட்டியான்னு. ஃபேமிலி நம்பர்ஸ் கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ பத்திரமா போயிட்டுவான்றது அடுத்ததே ஃபேமிலியா இருக்கிறதுனால சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 39 பேரு சிஸ்டர் பிரதர் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த சார் வந்து உண்மையிலேயே சொல்றேன், எங்க அண்ணனா இருந்தா கூட இப்படிலாம் பண்ணிருப்பாங்களான்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சாப்பிட்டியாமா, தூங்குனீங்களா, என்ன பிரச்சனை ஏது, எனி டைம் அவங்க எங்களை ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே எல்லாரும் பார்த்தாங்க. சார் அதை விட கேர், அதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களான்னு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நம்ம வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு தான் கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா கௌதம்பாளி சார என்னைக்குமே மறக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்த அவர் ஒவ்வொரு ஒரு விஷயத்தும் அந்த 5 நாள் இப்ப வீட்டுக்கு போறோம்னா அப்படியே பயமா இருக்கு, ஒரு வண்டி என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.